அபூர்வ இன தாவர சக்தி வரலாறு. அபூர்வ இன தாவர சக்தி பற்றி விவரிக்கும் முன், இந்த அபூர்வ இனம் என்று ஏன் இதற்கு பெயர் வந்தது? இந்த மூலிகை இனம் தனக்குள் பல அற்புத சக்திகளை வைத்திருக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த அபூர்வ ஆற்றல் மனிதர்களுக்கு பயன்பட்டால் அவர்கள் எல்லா நிலைகளிலும் உயர்வார்கள். உதாரணமாக தொடுக்கண்ணி என்று ஒரு மூலிகையை எடுத்துக்கொள்வோம். இந்த மூலிகையின் அபூர்வ ஆற்றல் என்னவென்று பார்க்கும்போது, வெட்டுப்பட்டு துளிர்ந்த சதையை ஒட்டிவிடும் ஆற்றல் இதற்கு உண்டு என்று ஏடு குறிப்புகள் குறிப்பிடுகிறது. தொழுக்கண்ணி, தொழுக்கண்ணிங்கிறது வந்து தொழுக்கண்ணி தொழு அப்படின்னு வெட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல வந்து தொழுக்கண்ணின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து செயலை வச்சு மூலிகைக்கு பெயர் விடுவாங்க, அதான் முக்கியம். அந்த செயல்களை வச்சுதான் அந்த மூலிகைகளுடைய பெயர்கள் இருக்கும். தொழுக்கண்ணினா தொழிர்ந்த சதையை வெட்டினா அது ஒட்டக்கூடியது வந்து தொழுக்கண்ணின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மூலிகையில் வந்து இவங்க காமிக்கிறது யூடியூப்பு அப்புறம் வந்து கூகுளில் காமிக்கிறது வந்து தொழுக்கண்ணி கிடையாது. அது ஒரிஜினல் தொழுக்கண்ணிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அது வந்து இவங்க வந்து பொட்டானிக்கல்லையும் கொடுத்ததே வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது வந்து இவங்க கொடுத்த நேம் வேறு, அங்கே நடக்கிறது வேறு. இவங்க லேப்டாப்பில் நம்ம இப்போ அடித்து ஏதாவது ஒரு நேம் பார்த்தோன்னா அது ஒரு மொழியை காமிக்கும், இங்கே ஒரு மொழியும் இருக்கும். அப்படி தான் ஏமாந்து போகிறது நம்ம. அது தப்பு கிடையாது, ஒழுங்காக பதிவு பண்ணணும் நம்ம. அதான் வந்து கூகுளுங்கிறது வந்து நம்மளுடைய பொதுவான ஒரு விஷயத்தில் இருக்குது. அங்கே என்ன பதிவு பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய தலைமுறைக்கு வந்து போய் சேரப்போகுது. அப்போ நல்ல விஷயத்த கரெக்டாக பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கரெக்டாக மக்களுக்கு கிடைச்சிரும். தவறான விஷயத்தை பதிவு பண்ணாங்கன்னா அதை நம்ம எப்படி வந்து விக்கிபீடியாவில் மாற்றிக்கிட்டே இருக்குமோ அதுமாரி மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டான நேம்ஸ் வந்து கிடைச்சிரும். சரியான பொட்டானிக்கல் நேம் கிடைச்சிருச்சு அப்படின்னா மூலிகையை வந்து ஆய்வு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகவேண்டிதான் இதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த இதோடைய விஷயங்களை இன்னும் சொல்லுவாங்க, சொல்லுங்க. இதுபோல் கருப்பு தாமரை பூ என்ற ஒரு மூலிகையை எடுத்துக்கொண்டால் அதுவும் இது போல் அபூர்வ ஆற்றல் உள்ளதாக கூறப்படுகிறது. கருப்பு தாமரை, தாமரையில கருப்பு தாமரை, அது நம்ம என்னையா பார்த்துருக்கோமா அந்த மாதிரி, ஆனால் இருக்கு, இப்பவுமே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பதிவு பண்ணுறாங்க. இந்த இலையை பொடி செய்து வெட்டுப்பட்ட காயங்களை உடனே ஒட்டிவிடும் ஆற்றல் சக்தி இதுக்கு உண்டு. இந்த மூலிகையை புஷ்பம் அணுமாற்றம் பரிசோதனைக்கு பயன்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த மூலிகையை மருந்தாக பாடம் செய்து தேனில் உட்கொண்டால் உடல் நெடுநாள் நோயின்றி வாழ பயன்படும். ஜோதிப்புல் அதிசய ஆற்றல். இந்த புல் சதுப்பு தரையில் வளரும். இது 4 விரற்கடை உயரத்தில் மஞ்சள் நிறமாயும் இரவில் தீபம் போல் ஜோதியுடனும் இருக்கும். இதனை பாலில் அரைத்து 40 நாள் உட்கொண்டு வர ஆயுள் கூடும். மற்றும் இதன் விழுதில் குகை செய்து அதனுள் இரத்தை இட்டு பொதிந்து சீலை மண் செய்து 100 எருவில் புடமிட ரசம் கெட்டியாகி செந்துரமாகும். இந்த செந்துரம் கொடூரமான பல நோய்களை குணப்படுத்தும். நெல்லடை வீதம் உட்கொள்ள யானை வலு உண்டாகும். கனை எருமை உற்சாகம். இம்மரத்தின் முனைப்பகுதியில் குத்தினால் பால் வடியும். அதனை சிரட்டையில் பிடித்து கொண்டு தேன் கூட்டி உட்கொள்ள 3/3 நாளிகைக்கு மூர்ச்சை உண்டாகும். நாளிகைக்கு 1 முறை வீதம் தேனும் பாலும் கலந்து கரண்டியினால் கொடுத்து வர மூர்ச்சை தெரியும். இதன் மூலம் நரை திரை மாறி கல்ப உடலுடன் 1000 வருடம் வாழலாம் என்று ஏடுகள் குறிப்பிடுகிறது. இந்த மூலிகை எருமை கணைப்பது போல் கணைக்கும் ஆற்றல் கொண்டது. இதன் மடல் எருமை நாக்கு போல் இருப்பதாகவும் ஏடு குறிப்பிட்டுள்ளது.